ரைட். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பாடத்திட்டத்தை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பில் சந்தித்திருக்கிறோம். மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அது ஜாமக்கோள் ஆருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாமக்கோள் ஆருடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாமக்கோள் ஆருடமானது மற்ற பிரசன்னங்களையும் ஜோதிடையும் ஒத்துருத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னாலும், ஒரு 10% அதோடு ஒத்து போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும், இது ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்தில் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜாமக்கோள் ஆருடம் அப்படின்னா என்ன, இந்த ஜாமக்கோள் ஆருடம் ஏன் இந்த பேர் வந்துச்சு, ஜாமக்கோள் ஆருடத்தில் என்னென்ன விஷயங்களை கண்டறியலாம், எந்தெந்த விஷயங்கள் மிக முக்கியமானது, இந்த ஜாமக்கோளுக்குன்னு அமைக்கக்கூடிய புதிய ஆருட சக்கரம் என்ன, அந்த சக்கரங்கள் எவ்வாறு நம்ம கணிக்கப்படுகிறது, நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த முதல் தொகுதியில் பார்க்க போகிறோம். இது தொகுதி 1, Part 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு நாள் பயிற்சியில் முழுமையாக தெளிவாக 2 நிமிடத்திற்கு உள்ளாக ஒரு ஜாமக்கோள் ஆருட சக்கரம் வரைவது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் தெளிவாக பார்க்க போகிறோம். பொறுமையா நிதானமா சொல்ல போறோம். உங்களுக்கு கையேடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதுல எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா சொல்லக்கூடிய அத்துணை விதமான விஷயங்களையுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கிறோம். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. புரியுதுங்களா? அதனால சொல்ற விஷயத்த மிக தெளிவா நீங்க கவனிச்சுட்டு வந்தாலே போதும், மிக துல்லியமான நல்ல அருமையான ஒரு பலன்களை நிச்சயமா உங்களால அடைய முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜாமக்கோள் ஆருடம் அப்படிங்கிறது ஜோதிட முறைகளுக்கு அப்பாற்பட்டது. நம்ம நார்மலா படிச்சுட்டு வர்ற சிஸ்டம் இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாமக்கோள் ஆருட சக்கரத்தை பயன்படுத்தி பலன்கூறு முறைகளை உட்படுத்தி 10 நிமிடத்திற்கும் உள்ளாக மிக துல்லியமான பதிலை, கேள்வி கேட்க வந்தவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மிக துல்லியமான பதிலை நிச்சயமாக உங்களால் எடுத்துரைக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, அதோடு சார்ந்த உப விஷயங்களையும் மிக தெளிவாக சொல்ல முடியும். இப்ப ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு, நீங்க பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லுவீங்க. என்ன பிசினஸ் சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு 10 சஜஷன் சொல்லுவீங்க இல்லையா. இதெல்லாமே உங்களுக்கு நார்மலா ஜோதிடம் ரீதியாக, ஜோதிடவியல் ரீதியாக ஆய்வு செய்து சொல்லக்கூடிய பலாபலன்கள். ஆனா ஜாமக்கோள் ஆருட முறையில ஆய்வு செஞ்சீங்கன்னா, இந்த பிசினஸ் என்ன பிசினஸா இருக்கும், எந்த இடத்துல வைப்பீங்க, எந்த அளவிற்கு லாபகரமா இருக்கும், சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் யாரா இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே மிக தெளிவா சொல்ல முடியும். என்ன அதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களால் ஒரு ஜாதகருடைய, பிரசன்னம் கேட்க வந்தவருடைய, ஆரிடம் கேட்க வந்தவருடைய அத்துணை விதமான விஷயங்களையும் மிக தெளிவாக உங்களால் எடுத்துரைக்க முடியும். அதற்கான புதிய நுட்பம் இது, ஜோதிடத்தோடு இணைந்த அதிலிருந்து மாறுபட்ட ஒரு கோணத்தை உடைய ஒரு பாடத்திட்டம். நம்ம பிரசன்னம் சார்ந்து எடுத்தாலும் சரி, அது சூழி பிரசன்னமா இருந்தாலும் சரி, மற்ற பிரசன்னங்களா இருந்தாலும் ஜோதிடத்துறையோட மேக்சிமம் ஒன்றி போகும். ஆனா இதை பொறுத்தளவுக்கு வெவ்வேறு கோணங்கள்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த ஜாமக்கோள் ஆருடத்தின் மூலமாக மிக துல்லியமான பலன்களை தெளிவாக நம்மால் எடுத்துரைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, அப்போ ஜாமக்கோள் ஆருடம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போறோம். இதுல இந்த ஜாமக்கோள் ஆருடத்தை ஏன் எடுத்து படிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய கர்ம விதிகளை நம்முடைய முயற்சியால் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே ஒரு உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் மனிதர்கள் மட்டும்தான். மற்ற விலங்குகள் எல்லாருமே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கிடையாது, இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய அறிவு, ஆறாம் அறிவு கிடையாது. அப்ப என்ன பண்ணும் அந்த நிலைகள், விலங்குகளாகவோ பறவைகளாகவோ இந்த மாதிரி பிறந்த விலங்கினங்கள், பறவை இனங்கள், ஊர்வன, நடப்பன, பரப்பன, இது எல்லாமே என்ன பண்ணிடும், உங்களுக்கு என்ன கர்ம வினை இருக்கிறதோ அதை அனுபவித்துட்டு போயிடும். ஆனால் மனிதன் மட்டுமே
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான கஷ்டங்களில் இருந்தும் தன்னை மீட்டுக் கொள்வதற்கான வழிபாட்டு முறைகள் அல்லது அதிலிருந்து உங்களை டைரக்ட் பண்ணக்கூடிய வழி நடத்தக்கூடிய வழிமுறைகளை கொண்டு தான் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்துக் கொள்வதற்கான அல்லது மாற்றி அமைத்து கொள்வதற்கான ஒரு வல்லமையை பெற்றவன் மனிதன் மட்டுமே. அதுதான் இந்த ஆறாம் அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆறாம் அறிவு என்பது இறைவனை உணர்வதற்கான ஒரு முறை. நமக்குள்ள கர்ம வினைகளை நாம் அறிந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை. அதோடு மட்டுமில்லை, இந்த உலகத்துல யாருக்கு பிரச்சனை இல்லை? அத்துணை பேருக்கு பிரச்சனை இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு சில பிரச்சனைகள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கும் சில பிரச்சனைகள், கடைக்கோடியில சாப்பாட்டுக்கே வறுமையில உழலக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் என்ன இருக்கு, சில பிரச்சனைகள் இருக்குதான். சரி, பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் மானிட பிறப்பு என்பது தனக்குள்ள பிரச்சனைகளை கர்ம வினைகளை சில வழிகாட்டுதல் மூலமாக ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக சில மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருகதை பெற்றது, அந்த ஒரு தகுநிலையை பெற்றதான் மானுட சமூகம். அந்த மானுட சமூகத்திற்கு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வழிகாட்டியாக அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும், இது சரியான ஒரு பலனா இருக்குமா, இல்லை இதுல இருந்து மாற்று கருத்துக்கள் தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமா சொல்லக்கூடியது ஜோதிடவியல். அந்த ஜோதிடவியல்லையும் இந்த ஜாமக்கோள் ஆரூடம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் உங்கள்ட்ட வந்து, நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்தி அடைவரா? எப்ப நடக்கும், எங்க இருந்து பொண்ணு வரும், பொண்ணு எப்படி இருக்கும், பொண்ணு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அழகா இருக்குமா, கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, நெட்டையா இருக்குமா, குட்டையா இருக்குமா, எவ்வளவு தூரத்துல இருக்கும், எவ்வளவு பக்கத்துல இருக்கும், எந்த திசையில இருக்கும், இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டு அதற்குரிய சரியான பலன்களை ஜோதிடர்கள் எடுத்துரைக்கும் போது மட்டுமே ஜோதிடம் பார்க்க வந்தவர் திருப்தி அடைவார். ஆமாவா இல்லையா? சரி, அந்த மாதிரி அவர் கேள்வி அடுக்கிட்டே போறாரு. நீங்க இல்ல சார் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொன்னா அவருக்கும் திருப்தி இருக்காது, உங்களுக்கு ஜோதிடர் திருப்தி இருக்குமா? என்ன இவ்வளவு கேள்வி கேட்டாரு, நான் கடைசியில எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்வு உங்கள்கிட்ட இருக்குமே ஒழிய ஒரு திருப்தி ஏற்படாது. அப்போ உங்களை கேள்வி கேட்பவரும் திருப்திப்பட வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கிற அத்துணை விதமான கேள்விகளுக்கு நீங்க துல்லியமான பலன் உரைக்க வேண்டும். அப்படி பலன் உரைத்தால் மட்டுமே நீங்களும் திருப்தி அடைவீர்கள். உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க, பிரசன்னம் பார்க்க, ஆருடம் பார்க்க வந்தவரும் திருப்தி அடைவார். அந்த அளவிற்கு மிக துல்லியமான ஒரு திருப்தியை, பரஸ்பர திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ஜாமக்கோள் ஆருடம். ஜோதிட முறையை தழுவி இருந்தாலும் அதிலிருந்து மாறுபட்ட கோணத்தில் ஆய்வுகளை எடுத்து சென்று மிக துல்லியமான வழிகாட்டியாக செய்வது இந்த ஜோதிடமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனை வரப்போறதுனாலே அதுக்கு முன்னாடியே அதற்கான நிகழ்வுகளை பார்த்து எப்படி சரி பண்ணணும், இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், முன்னாடியே நம்ம சரி பண்ணணும். வருமுன் காப்பதற்காக தான் ஆறாம் அறிவு நம்மள்ட்ட இருக்கு. ஏதோ நடக்கிறது நடந்துட்டு போது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஆறாம் அறிவு தேவையே இல்லை. அப்ப மனிதர் ஒவ்வொரு வாழ்வியல்ல ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அது சார்ந்த விஷயங்களையும் என்ன பண்ணணும், அவன் நிச்சயமா வருமுன் அது அவனுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் இதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இறைவன் ஆறாம் அறிவை படித்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டு நிச்சயம் என்ன பண்ணணும், நம்ம மிக துல்லியமாக வழிகாட்டுதலை பெற்று அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் மனித பிறப்பினுடைய பயன். அதற்காக வகுக்கப்பட்டுதான் ஜோதிட சாஸ்திரம். அதிலும் மாறுபட்ட கோணத்தில் ஆயப்பட்டு துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கிறதுல எது பெஸ்டா இருக்கு, ஜாமக்கோள் ஆருடம் அப்படிங்கிறது மிக துல்லியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆருடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கிரக ரீதியாக, பாவகத்தினுடைய காரக ரீதியாக, ராசிகளினுடைய தன்மையின் ரீதியாக
பலன் எடுத்துரைக்கக்கூடிய முறைக்கு பேரு பிரசன்ன ஆருடம் அப்படின்னு பேரு. இதற்குன்னு தனிப்பட்ட முறையே இருக்கிறது, புரியுதுங்களா? அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசன்ன ஆருட முறைகள் மிக துல்லியமான பலன் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கவே செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இதுல ஆருடம்னா என்ன? மத்ததெல்லாம் நம்ம ஜோதிடம் ஜோதிடம்னு படிச்சுட்டோம். ஆருடம் அப்படின்னா ஏறி இருத்தல் அப்படின்னு பேரு. ஏறி இருத்தல், ஏறி அமர்ந்திருத்தல், புரியுதுல? புரியலையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் வரும் நேரத்தில் நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, எந்த விஷயத்தை குறிகாட்டுகிறீர்களோ, எந்த நேரத்தை குறிகாட்டுகிறீர்களோ, அந்த இடத்தை ஆருடமாக குறித்து அதிலிருந்து பலன் சொல்லும் முறைக்கு தான் ஆருட முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தையோ அவன் வருகின்ற காலத்தையோ அடிப்படையாக கொண்டு அவன் மீது அந்த ஜோதிடத்திற்குரிய ஜாமக்கோள் ஆருடத்துடைய பலனை எடுக்கிறதுக்கு, அவனுடைய அந்த வருகைகளை அடிப்படையாக கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை அடிப்படையாக கொண்டு ஆருடத்தை குறிக்கிறோம். அவ்வாறு குறிக்கப்பட்ட ஆருடத்தை அடிப்படையாக கொண்டு ஆருடத்தை அடிப்படையாக கொண்டு பலன் உரைக்கக்கூடிய முறைக்கு பேரு தான் ஜாமக்கோள் ஆருடம். இதுல ஆருடம் என்பது முக்கியமானது, புரியுதுங்களா? அதே போல ஜோதிடத்துல மற்றொரு அங்கம், ஜோதிடத்தை முழுமையா பயன்படுத்துறதுல மற்றொரு அங்கமாக இருக்கிறது, எந்த பெரிய கேள்வியாக இருந்தாலும் மிக விரைவாக 10 நிமிடத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும், வெகு விரைவா நீங்க கணக்கீடு செய்து அவர்களுக்குமான துல்லியமான பலன்களை மிக துல்லியமா உங்களால் எடுத்துரைக்க முடியும். அப்படியாப்பட்ட மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடியது ஜாமக்கோள் ஆருடமாக இருக்கிறது. சரி, ஜாமக்கோள் ஆருடம் அப்படின்னா ஏன், என்ன, எதனால அப்படி ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இது ஒரு பெயர் காரணம். இதுனதுங்க பெயர் காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல என்னென்ன மூன்று விஷயங்களை அடைத்திருக்கிறோம், மூன்று விஷயங்களை இணைத்து பலன் சொல்லக்கூடிய முறை. இதுல என்ன சார் மூன்று விஷயங்கள்? ஜாமங்கள், ஜாமத்திற்குரிய கோள்கள், கோள்கள் கிரகங்கள். நீங்க உடனே குச்சி நினைச்சிடக்கூடாது. பழைய காலங்கள்ல நாங்க வந்து ஜாமக்கோள் ஆருடம் பாக்குறோம், ஜாமக்கோள்ல ஜோசியம் பாக்குறோம்னு குச்சிகளை வச்சுக்கிட்டு கையை நீட்ட சொல்லி பார்த்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஜாமங்கள், ஜாமங்களை கொண்டு ஜாமங்களையும் அதோடு அதற்குரிய கோள்களையும் அதோடு மட்டுமல்லாம கண்டறிந்த ஆருடத்தையும், ஆருடம்னா ஏறி இருத்தல், ஒருத்தர் வரக்கூடிய நேரம் அவர் அமர்ந்திருக்க நேரத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடு பேரு ஆருடம். இவை மூன்றையும் ஒன்றிணைத்து வந்தவருடைய கேள்விக்கு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஜாமக்கோள் ஆருடம். அப்ப மூன்று விஷயத்தை இணைக்கிறோம், என்னென்ன? ஜாமங்கள், ஜாமக்கோள்கள், ஆருடம். இது மூன்றையும் இணைத்து என்ன பண்றோம், மிக துல்லியமா கேள்வி கேட்டவருக்கு பலன்களை எடுத்துரைக்கிறோம். இதுக்கு பெயரு ஜாமக்கோள் ஆருடம். சரி சார், ஜாமங்கள்னா என்ன? பழைய காலங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாங்கள் 3ஆம் ஜாமத்தில் எழுந்திரிச்சேன், 2ஆம் ஜாமத்தில் எழுந்திரிச்சா போயிருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. முன்ன மணி வாட்ச் இல்லை, மணி நேரங்களாக கணக்கிடப்படவில்லை. பழைய காலங்களில் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்தில் ஜோதிடம் கண்டுபிடிக்கிறதப்போ ஜோதிடம் கண்டெடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணல, மணி கடிகார அத மணி நிமிடங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழலை, நம்முடைய வாழ்வியல் அப்படி இல்லை. அப்ப முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் காலத்தை வகுத்திருந்தார்கள். ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி சார் அப்படின்னா, நம்ம அடிப்படை ஜோதிடத்துல படித்த போல ஒரு பூமி, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலளவு எவ்வளவு? 24 மணி நேரங்கள், சொல்ல போனா ஒரு நாள். அதை நம்ம முன்னோர்கள் 60 நாளிகைகளாக கணக்கிட்டு இருந்தார்கள். ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு 60 நாளிகைகள். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து என்ன பிரிச்சாங்க, 2 பொழுதுகளாக பிரித்தார்கள். ஒரு நாளை 2 பொழுதுகளாக பிரித்தார்கள். என்ன சார் 2 பொழுதுகள்? பகல் பொழுது, இரவு பொழுது அப்படின்னு 2 பிரிச்சாங்க. ஏன்னா 60 வச்சு நம்ம எதுவுமே அறுதிட்டு கூற முடியாது.
அப்போ சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்திற்கு இடைப்பட்ட பொழுது பகல் பொழுது, சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் இடைப்பட்ட பொழுதுக்கு என்ன பேரு? இரவு பொழுது அப்படின்னு பிரித்தார்கள். தோராயமா என்ன பண்ணாங்க? காலை, அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க? பகல், பகல், அதுக்கடுத்து நண்பகல், அதுக்கடுத்து பிற்பகல், அதுக்கடுத்து மாலை, இப்படி சில பகுதிகளை பிரித்திருந்தார்கள். அதே போல இரவு எடுத்தீங்கன்னா மாலை, இரவு, நள்ளிரவு, பின்னிரவு, விடியற் காலை, இப்படி பலவாறு என்ன பண்ணாங்க? அந்த காலங்களை வகுத்திருந்தார்கள். ஆனால் இது சொல் வழக்கில் வந்த விஷயங்கள். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட கணக்கீடுகளை அடிப்படையாக கொண்டு என்ன பண்றாங்க? ஜாமங்களாக பிரிக்கிறார்கள். புரியுதா? எப்பவுமே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மூணே முக்கால் நாழிகை, எந்த ஒரு முகூர்த்தமா இருந்தாலும் சரி, ராகுகாலம் இருந்தாலும் சரி, யமகண்டமா இருந்தாலும் சரி, குளிகையா இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரத்தை கொண்டது? மூணே முக்கால் நாழிகை. அந்த மூணே முக்கால் நாழிகை மணி நேரமா மாத்தி பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்கும்? ஒன்றரை மணி நேரங்களாக இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க? மூணே முக்கால் நாழிகை மூணே முக்கால் நாழிகையா ஒவ்வொரு ஜாமங்களாக பிரிக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? காலையில சூரிய உதயத்திலிருந்து மூணே முக்கால் நாழிகை அப்படிங்கறத இப்ப நம்ம மணி நேரம் தான் நம்மளுக்கு அதிகமா புழக்கத்தில் இருக்கிறது. அப்ப ஒன்றரை ஒன்றரை நேரமா, காலையில சூரிய உதயம் ஆறு மணின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆறுல இருந்து ஏழரை வரைக்கும் என்ன வந்துடும்? முதல் ஜாமம். இரண்டாவது ஜாமம் எப்போ ஆரம்பிக்கும்? ஏழரை டு ஒன்பது இரண்டாம் ஜாமம். அடுத்து மூன்றாம் ஜாமம் எப்போ ஆரம்பிக்கும்? ஒன்பது டு ஒன்பது டு பத்தரை, ஒன்பது டு பத்தரை இல்ல ஒன்பது டு பத்தரை. அடுத்த ஜாமம் பத்தரை டு பன்னெண்டு, அடுத்த ஜாமம் பன்னெண்டு டு ஒன்றரை, அடுத்த ஜாமம் ஒன்றரை டு மூணு, அடுத்த ஜாமம் மூணு டு நாலரை, அடுத்த ஜாமம் ஆறு. இதோடு பகல் பொழுது முடிஞ்சு போச்சா? எத்தனை வந்துச்சு? எட்டு ஜாமங்களாக பிரித்திருந்தார்கள். அப்ப முழு பகல் பொழுத தோராயமா பன்னெண்டு மணி நேரம் பகல் பொழுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பன்னிரெண்டு மணி நேரம் பகல் பொழுதை ஒன்றரை ஒன்றரை நேரமா பகுத்து கொடுத்தீங்கன்னா எட்டு ஜாமங்கள் வரும். புரியுதா? நாளிகையில சொன்னா மூணே முக்கால் நாளிகை கொண்டது ஒரு ஜாமம். இன்னும் வழக்குல ஜோதிட ரீதியாக இன்னும் பல துறைகள்ல இந்த ஜாமங்கள் கணக்கிடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த மூன்றே முக்கால் நாளிகை என்பது என்னவாக இருக்கிறது? ஒரு ஜாமமாக இருக்கிறது. அப்ப பகலுக்கு எத்தனை ஜாமம்? எட்டு ஜாமங்கள். சூரிய அஸ்தமனம் ஆறு மணின்னு வச்சுக்கங்க, ஆறு டு ஏழரை என்ன வந்துடும்? இரவினுடைய முதல் ஜாமம். ஏழரை டு ஒன்பது இரவின் இரண்டாம் ஜாமம், ஒன்பது டு பத்தரை இரவின் மூன்றாம் ஜாமம், அடுத்து பத்தரை டு பன்னெண்டு இரவின் நான்காம் ஜாமம், பன்னெண்டு டு ஒன்றரை இரவின் ஐந்தாம் ஜாமம், ஒன்றரை டு மூணு இரவின் ஆறாம் ஜாமம், அடுத்து மூணு டு நாலரை ஏழாம் ஜாமம், எட்டாம் ஜாமம் என்ன? விடியற் காலம் நாலரை ஆறு எட்டாம் ஜாமம். இப்படி ஒரு நாளை இரண்டு பொழுதுகளாக பிரித்து, பகல் மற்றும் இரவுன்னு பிரித்து, ஒவ்வொன்றுக்கும் எட்டெட்டு ஜாமங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஜாமங்களை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்லும் முறைகளுக்குத்தான் ஜாமக்கோள் ஆகம் என்ற பெயர். அதுல வரக்கூடிய ஜாமத்துக்குரிய டெபினேஷன் இதுதான். முதல்ல என்ன சொன்ன? மூன்று பகுதிகள் சொன்னோம் இல்லையா, ஜாமங்கள், கோள்கள், ஆறுடம் அப்படின்னு சொன்னோம். இதுல வரக்கூடிய ஜாமம் என்பது எட்டெட்டு பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் ஒரு நாளை பதினாறு ஜாமங்களாக, பகல் பொழுதுக்கு எட்டு ஜாமங்கள், இரவு பொழுதுக்கு எட்டு ஜாமங்களாக பிரித்தார்கள். இதையே ஜாமங்கள் நம்ம சொல்றோம். இதை என்ன சொல்றோம்? ஜாமங்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஜாமக்கோள் ஆறுடம் இந்தியாவுடைய பல பகுதிகளில் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. மேலை நாடுகள்ல இல்ல, ஆனா இந்தியாவினுடைய சின்ன சின்ன பேர் மாற்றங்கள்ல பல பகுதிகளில் இந்த ஜாமக்கோள் ஆறுடத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன சொல்லியிருக்கோம்? ஜாமங்கள் என்பது ஒரு நாளை பதினாறு ஜாமங்களாக பிரிப்பது, பகலுக்கு எட்டு இரவு எட்டாக பிரிப்பது, கோள்கள் என்பது அந்த ஜாமங்களுக்கு உரிய கோள்களை தெரிவு செய்வது, அந்த கிரகங்களை கொண்டுதான் பலன் சொல்ல போறோம். ஆறுடம் என்பது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒருவர் வந்து எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அல்லது எந்த நேரத்திற்கு வருகிறாரோ ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இறைவன் அந்த குறிகாட்டுதல் ஆறுடத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத மூன்று விஷயங்களையுமே அடிப்படையாக கொண்டு
வளமுறைக்கும் முறைகள் தான் இந்த ஜாமக்கோள் ஆரூடம். அதே போல இதுல ஜாமக்கோள்ல வரக்கூடிய கிரகங்கள் பெயர்கள் மாற்றம் பெற்றிருக்கிறது. புரியுதுங்களா? பெயர்கள் மாற்றம் பெற்றிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஜோதிட ரீதியா வரக்கூடிய கிரகங்களையும் இந்த ஜாமக்கோள் கிரகங்களையும் இணைத்து தான் பலன் சொல்ல போறோம். ரெண்டுமே ஒரே பேர்ல இருந்து என்ன வந்துடும் உங்களுக்குலாம், ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் வந்துடும் இல்லையா. அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுல ஜாமக்கோள் கிரகங்களுக்கு பெயர்களை மாற்றி இருக்கிறார்கள் பழைய காலங்களில். இருந்த போதிலும் ஜாமக்கோள் கிரகங்களையும் கோச்சார கிரகங்களையும் இணைத்து தான் இந்த ஜாமக்கோள் ஆரூடத்தில் வலனுரைக்க போகிறோம். அப்படி வலனுரைக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க, கன்ஃபியூஷன் வந்துடும் எந்த கிரகம் அப்படிங்கிறது. அதுக்காக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஜாமக்கோள் முறையை நீங்கள் என்ன பண்ணணும், மீண்டும் 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 போட்டு 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 பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய பிரெயின், உங்களுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட், இதெல்லாமே இணைந்து எந்த ஒரு கேள்விக்கு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய வல்லமையை மிக எளிமையாக உங்களுக்கு வழங்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதெல்லாம் இதனுடைய முழுமையான விஷயங்களை அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சரி, ஜோதிடரை என்னென்ன விஷயங்களுக்காக அணுகுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னது, பயமா இருக்கு, வெற்றி வருமா தோல்வி வருமா, லாபம் வருமா நஷ்டம் வருமா, சுகம் வருமா துக்கம் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளுக்காகத்தான் நிச்சயமா உங்களை பார்க்க வர்றாங்க இல்லையா. இது மட்டும்தான் கேள்வி கேட்பாங்களான்னு இல்லை, இதை சார்ந்து எல்லா கேள்விகளுமே கேட்பார்கள். அதற்கான பலன்களை துல்லியமா எடுத்துரைக்கும் பொழுதுதான் அவர்கள் ரெண்டு பேருமே, ஜோதிடரும் சரி பார்க்க பிரசன்ன பார்க்க வந்தவருமே, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில உங்களிடமிருந்து விடை பெறுவார்கள். ஆனா இந்த ஏழு விஷயங்கள் தான் வாழ்க்கையில மிக முக்கியமானது. இதுல ஏதோ ஒன்று தொடர்புபடுத்தி மற்ற விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும், அவ்வளவுதான். அப்போ இந்த ஜாமக்கோள் ஆரூடத்தால என்னென்ன விஷயங்களை நம்மால் எடுத்துரைக்க முடியும், என்னென்ன ஒரு ஜோதிடம் பார்க்கிறோம்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்ப ஜாமக்கோள் ஆரூடத்துல பலவிதமான விஷயங்களை உள்ளடக்கி மிக துல்லியமான பலன்களை எளிமையாக நம்மால் எடுத்துரைக்க இயலும். புரியுதுங்களா? இதுல ஃபர்ஸ்ட் திசையை கண்டறிய முடியும், எந்த திசையில எந்த மாதிரி பலன்கள் ஏற்படும், இல்லை எந்த திசையில ஒரு பொருள் இருக்கும், எந்த திசையில ஒரு பொருள் காணாம போன பொருள் இருக்கும், இல்ல வீட்டை விட்டு ஓடி போனவர் எந்த திசையில இருப்பாரு, பெண்ணை கடத்திட்டாங்க எந்த திசையில இருப்பாங்க அப்படின்னு பலவாறு சொல்லக்கூடிய திசைகளை துல்லியமாக கண்டறிய முடியும் ஜாமக்கோள் ஆரூடத்தால். புரியுதுங்களா? இதோடைய இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஆர்வத்தோட நீங்க அதை கற்க ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? அடுத்து ஆண் பெண், பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா, ஒரு பொருளை எடுத்தவர் ஆணா பெண்ணா, இல்ல தொலை வீட்டை விட்டு ஓடி போயிட்டவர் ஆணா பெண்ணா, உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது ஆணா பெண்ணா, உங்களுக்கு வெற்றி ஏற்படுவது ஆணாளா பெண்ணாளா, இப்படி பலவிதமா எந்த பாலினத்தால் உங்களுக்கு நன்மை விளைய போகிறது அல்லது தீமை விளைய போகிறது என்பதை மிக தெளிவாக என்னவனுடைய ஜாமக்கோளாரத்தால் கண்டறிய முடியும். புரியுதா? மூன்றாவது வரக்கூடியது ஒற்றையா இரட்டையா, காணாம போனவர் ஒரு ஆளா போயிட்டாரா, நண்பரோட சேர்ந்து போயிருக்காரா, இல்ல திருட வந்தவன் எத்தனை பேர் திருட வந்திருக்கான், எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கானுங்க, சொல்ற விஷயம் புரியுதா, எத்தனை பேர் கோவிலுக்கு போயிருக்காங்க, யார் யார் போனாங்க, புரியுதா புரியல? இந்த மாதிரி பலவிதமான ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்ற விஷயத்த எதன் மூலம் சொல்ல முடியும், நிச்சயமா ஜாமக்கோளாரிடத்தால் உங்களால் தெளிவாக எடுத்துரைக்க முடியும். அதுக்கடுத்து குளம், என்ன சார் குளம் அப்படின்னா, ஒரு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களோ இல்ல உங்களுக்கு பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களோ, துரோகம் செய்யக்கூடியவர்களோ, புரியுதா புரியலையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இல்ல வீட்டுல திருநவர்களோ இல்ல உங்கள்ட்ட வேலை பார்க்கிறவர்களோ, உங்களுக்கு கூட்டாளிகளோ, புரியுதா புரியலையா, உங்களுக்கு மற்ற உதவிகளை செய்யக்கூடியவர்களோ எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிற இந்த குலத்தையும் என்ன பண்ண முடியும், உங்களால ஜாமக்கோளாரிடத்தால் கண்டறிய முடியும். அதே நேரத்துல நிறம், வந்தவருடைய நிறம் என்ன, என்ன பொருள் காணாம போயிருக்கும் அதோட நிறம் என்ன, என்ன நிறத்துல நீங்க வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, உங்கள்ட்ட பொருள் எடுத்தவர் கருப்பா இருப்பாரா சிவப்பா இருப்பாரா இல்ல மானரோடமா இருப்பாரா,
நன்மை செய்யறவர் கருப்பா இருப்பாரா வெள்ளையா இருப்பாரா இப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட நிறத்தையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து கால்கள், புரியுதா? ஓன காணாம போனது ரெண்டு கால் பிராணியா நாலு கால் பிராணியா? வாகனம் ரெண்டு சக்கர வாகனமா நாலு சக்கர வாகனமா? இப்படி அதற்கான விஷயங்களையும் என்ன பண்ண முடியும், கால்களையும் எடுத்துரைக்க முடியும். அதுக்கடுத்து வடிவம் என்ன மாதிரி ஷேப்ல இருக்கும், வட்டமா இருக்குமா முக்கோணமா இருக்குமா உடுக்கை மாதிரி இருக்குமா, இப்படி பலதரப்பட்ட ஒரு காணாம போன பொருளோ இல்ல நீங்க போற இடத்துல இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லலாம், புரியுதா? அந்த மாதிரி பலதரப்பட்ட வடிவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பில்டிங்கோட வடிவத்தை சொல்லலாம், உங்க வீட்டினுடைய வடிவத்தை சொல்லலாம், நீங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணினுடைய வீட்டினுடைய வடிவத்தை சொல்லலாம். இப்படி பலதரப்பட்ட முறைகளை வடிவங்களை சொல்லக்கூடியது ஜாமக்கோளாறு தான் நிச்சயமாக முடியும். அதே மாதிரி விலங்கினங்களின் கொம்புகள் என்ன மாதிரியான கொம்புகளை உடையதா இருக்கும், கொம்பு இருக்குமா கொம்பு இருக்காதா எவ்வளவு பெரிய கொம்பு இருக்கும் அப்படிங்கறத வச்சால என்ன பண்ண முடியும், அந்த காணாம போன விலங்குகளையோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வீட்டு விலங்குகளையோ இல்ல ஆபத்துன்னா எந்த விலங்காலும் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கறதையும் உங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி கிரகங்களின் கதிர்கள் மற்றும் அளவுகளை அடிப்படையாக கொண்டு எத்தனை மார்க் எடுப்பாங்க, எவ்வளவு ரூபாய் லாபம் வரும், எவ்வளவு ரூபாய் நஷ்டம் வரும், எவ்வளவு முதலீடு பண்ணலாம், ஒரு பொருளை எவ்வளவு விற்பீங்க இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த கிரகங்களின் கதிர்கள் மற்றும் அதனுடைய அளவீடுகளை அடிப்படையாக கொண்டு ஜாமக்கோள் ஆதாரத்தில் மிக துல்லியமாக உங்களால் எடுத்துரைக்க முடியும். புரியுதுங்களா? ரைட். அதே மாதிரி தூரம், எவ்வளவு தூரத்துல பொண்ணு கிடைக்கும், எவ்வளவு தூரத்துல ஒரு பொருள் இருக்கும், எவ்வளவு தூரத்துல காணாம போன பொருள் இருக்கும், பக்கத்திலேயே இருக்குமா ரொம்ப தூரத்துல இருக்குமா அப்படிங்கிற தூரத்தை நீங்க என்ன பண்ண முடியும், மிக எளிமையாக கண்டறிய முடியும். அதே மாதிரி வயது, உங்களுடைய நண்பர்கள் எத்தனை வயதுடையவர்களாக இருப்பார்கள், உங்க வீட்டுல பொருள் காணாம போச்சுன்னா திரும்ப உங்களுடைய வயசு என்னவா இருக்கும், புரியுதா புரியலையா? உங்க பையன் எத்தனை வயசுக்காரோட போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அந்த வயதையும் அடிப்படையாக கூற முடியும். அதே மாதிரி சுவைகள், என்ன மாதிரியான சுவைகள் உங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அல்லது வடு அல்லது மறு என்ன சொல்லுவோம், அடையாளம் சொல்லுவோம், இந்த இடத்துல வடு இருக்கும் இந்த இடத்துல மறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம அடையாளமா சொல்லுவோம், அதையும் சொல்ல முடியும். வலது பக்கமா இடது பக்கமா அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லலாம். ஒளிவு, அதாவது ஒளிவு மறைவு இல்லாம எந்த இடத்துல ஒளிந்த ஒளிந்த ஒளிந்து ஒளிவுபட்ட உங்க ஒளிஞ்சிருக்கிற விஷயங்கள் என்ன, என்னத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் உங்க மனசை திறந்து என்ன பண்ண முடியும், தெளிவா ஜாமக்குள்ளார ரீதியாக கணிக்க முடியும். அதுக்கடுத்து ஒரு பொருள் எடுத்து பாருங்க, நிக்கிறதா சுழல்றதா நின்று நின்று சுத்துறதா நடக்கிறதா பறக்கிறதா தவழ்றதா அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டறிய முடியும். ஏன்னா நிறைய கேட்பாங்க, ஒரு பொருள் காணாமல் போச்சு அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். அது நிற்கிறதா பறக்கிறதா நடக்கிறதா, வீட்டு விலங்குகள் காணாமல் போயிருக்கலாம், வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகள் காணாமல் போயிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதா? இல்லை உங்களுக்கு எதனால் லாபங்கள் வரும், கோழி வளர்க்குறதுலையா ஆடு வளர்க்குறதுலையா? பறப்பனால லாபம்னா கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்குறதுனால நடப்பனால லாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். நிற்பனவற்றோடு சுழல்வன, நீங்கள் செக்கெல்லாம் பார்த்து நின்று சுத்தம் என்ன ஆயிடலாம், அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பொருள் சேரக்கூடிய இடம் எது, சேர்ற இடம் எந்த இடத்துல போய் சேர்ந்துருக்கும், எவ்வளோ தூரத்தில் போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதே போல இரவா பகலா, இந்த சம்பவம் நடந்த விஷயம் இரவுலையா பகல்லையா எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அத்துணை விதமான விஷயங்களையுமே மிக துல்லியமாக உங்களுக்கு வளர்ந்துரைக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியதாக இந்த ஜாமக்கோள் ஆறுடன் விளங்குகிறது. சரி சார், இத்தனை விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா கிடையவே கிடையாது, 10 நிமிஷத்தில் நீங்கள் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் கூட எல்லாருக்கும் என்ன சொல்லிடலாம், இதற்கான பலன்களை எடுத்துரைக்க முடியும். இப்போ ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆய்வு செய்கிறீங்க, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பிரச்சனை பார்க்க வர்றாரு, அவர் என் பையன் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க எப்படி, இதுக்கான கேள்வி என்னென்ன கேட்பாரு, ஜாமக்கோள் ஆறுடத்துல என்னென்ன மாதிரி நம்ம ஆய்வு செய்து பலன் சொல்லலாம், பையன் எப்போது திரும்பி வருவான்னு நம்ம பதில் சொல்லலாம், அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா, பையன் எந்த திசையில போயிருக்கான், எவ்வளவு தூரம் போயிருக்கான், பத்திரமா இருக்கானா அப்படிங்கிறத மட்டும் ஆய்வு செய்யலாம். அதோடு மட்டுமில்லை,
இந்த பையன் வந்து தனியா போயிருக்கானா இல்ல நண்பர்களோடு சென்றிருக்கானா, இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கானா, ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்கா இருக்கானா, புரியுதா, எந்த திசையில போயிருக்கான், எவ்வளவு தூரத்துல இருக்கான், எந்த இடத்தை நோக்கி அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகியவற்றை எல்லா விஷயத்தையும் ஒரு பையன் காணும்னா அது சார்ந்த அத்தனை விதமான விஷயங்களையுமே மிக துல்லியமாக மிக எளிமையாக எடுத்துரைக்கக்கூடிய ஜோதிட நுட்பத்தை கொண்டதுதான் ஜாமக்கோள் ஆருடம் அப்படிங்கிறது. மிக துல்லியமாக இருக்கும் சொல்லக்கூடிய பலன்களை இந்த மாதிரி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதற்கு துல்லியமா கவனமா பலன் சொல்ல வேண்டும். ஆய்வுகள்ல துல்லியமா இருக்கணும். ஆய்வுகள் துல்லியமா இருக்கணும்னா நடத்தக்கூடிய பாடங்களை நல்லா கவனிச்சு சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த அளவுக்கு நுட்பமானது, அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த ஜாமக்கோள் ஆருடம். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம பல குருமார்கள் சொன்ன விஷயங்கள் உண்மையிலே நடந்த விஷயம். ஒரு சாயந்தரம் ஒருத்த குரு வந்து டீ குடிக்க போயிருக்காரு. உடனே அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, சாரு நான் வந்து இந்த கடையை வித்தரலான் இருக்கேன், வித்தரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மைண்டுக்குள்ளேயே ஒரு கால்குலேட் பட்டு ஒரு பலன் சொல்கிறார். எல்லாத்தையும் அடைச்சிட்டார், அடைச்சி பலன் சொல்லிட்டாரு. இந்த கடையை நீ வித்துருவ, இது வந்து 70,000 ரூபாய்க்கு போகும். இந்த கடை வந்து உன்னுடைய பெண்ணினுடைய திருமணத்திற்காக விற்கிற. இந்த கடையை ஒரு வெள்ளாள ஜாதியை சார்ந்தவர் வாங்குவாரு. அவர் முதல்ல கொஞ்ச நாளைக்கு மெடிக்கல் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அது ஓடாம என்ன பண்ணுவாரு, திருப்பி மிட்டாய் கடையா மாத்திடுவாரு. அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இந்த கடை உருவாகும் அப்படின்னு மிக துல்லியமா ஒரே ஒரு கேள்வி, யார் வாங்குவா, எவ்வளவுக்கு வாங்குவாங்க, எதுக்காக விற்கிறீங்க, வித்தவர் யாரா இருப்பாரு, எந்த ஜாதியா இருக்கும், அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 6 மாசத்துக்கு என்ன பண்ணுவாரு, அடுத்த 6 மாசம் என்ன நடக்குங்கிறத மிக துல்லியமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த நிகழ்வுகளும் முடிவுகளும் அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த அளவிற்கு மிக துல்லியமானது ஒரு பலனை எடுத்துரைக்கக்கூடியது என்னவா இருக்கு, இந்த ஜாமக்கோள் ஆருடமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி அது அன்னொரு குருநாதரை ஒருத்தர் ஜாமக்கோள் ஆருடம் பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான பலன் அளிக்கக்கூடிய குருநாதரை ஒருத்தர் பிரசன்ன பார்க்க வந்திருக்கிறார். வந்தவர் கேட்ட கேள்வி, நான் வந்து புதுசா ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன், தொழில் தொடங்கட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். புரியுதுங்களா? அப்படி கேட்கிற பட்சத்துல நிச்சயமா நீங்க ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு காஃபி அப்படி ஆத்துற மாதிரி அந்த ஒரு செகண்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கங்க. அதுக்குள்ள கணிதங்களை போட்டு மனசுக்குள்ளேயே போட்டு கால்குலேட் பண்ணி நீங்க ஒரு காஃபி கடை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த காஃபி கடையானது நல்ல ஒரு ஜன நெருக்கடியான பகுதிகளில் இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, அந்த இடத்துல வியாபாரிகள் அதிகமாக இருப்பார்கள், நவரத்னங்கள் இருக்கக்கூடிய நகை வியாபாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கோமட்டி செட்டியார்கள் அதிகமாக இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு காஃபி கடை வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த காஃபி கடையானது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்காது, வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்கக்கூடிய இழுபறியான நிலையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பலன் எடுத்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி அவர் காஃபி கடை தான் வச்சிருக்காரு, கடை வீதியில வச்சிருக்காரு, அதே நகை வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாமே நடந்தது. அதே மாதிரி அந்த பலனும் கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியல, பெரிய அளவுல அந்த கடையின் மூலமாக லாபம் ஈட்ட முடியவில்லை, இழுபறியான ஒரு பிசினஸையே கடைசி வரைக்கும் பார்த்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக துல்லியமாக அனுபவ ரீதியாக பார்த்ததாக இருந்தது. அந்த அளவிற்கு இந்த ஜாமக்கோள் ஆருடமானது மிக துல்லியமான பலன்களை வழங்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. இந்த ஜாமக்கோள் ஆருடத்தை எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்ற நுட்பங்கள் எதுவுமே என்ன பண்ண மாட்டீங்க, மேக்சிமம் போக மாட்டீங்க. ஈஸியா இருக்கு, பட்ஜெட் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை, தசாபுத்தி கணக்கிட தேவையில்லை. புரியுதா புரியலையா? எந்த ஒரு டென்ஷன் கிடையாது, சாரஜோதிடம் தேவையில்லை, கேபி சிஸ்டம் தேவையில்லை. என்ன பண்ணிடலாம், டக்குன்னு வந்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நிலை. அதோடு மட்டும் இல்லை, வந்தவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற வரைக்கும் கூட என்ன பண்ண முடியும், உங்களால் ஜாமக்கோள் ஆருடத்தை பயன்படுத்தி மிக துல்லியமாக உங்களால் என்ன பண்ண முடியும், மிக குறைவான கால அளவில் எடுத்துரைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிகுந்த நுட்பமாக இருக்கிறது. இதெல்லாமே நம்ம ஜாமக்கோள் ஆருடம்னா என்ன, இந்த ஜாமக்கோள் ஆருடத்தில் என்னென்ன விஷயங்களை கண்டறியலாம், எந்த அளவிற்கு துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க முடியும்,
அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். இதில் தான் சந்தேகங்கள் இருக்கா, எதிலும் சந்தேகங்கள் இருக்கா? ஒன்றுமே சந்தேகங்கள் இல்லை. இப்போ ஜாமக்கோள் ஆரோடத்தை பற்றி உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? வேறு இதுக்கு நிச்சயமாக அடிப்படை ஜோதிடம், அந்த பாரம்பரிய ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா தான் இதை நீங்க தெளிவா பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த வகுப்பை நடத்தி முடிச்ச பின்னாடி இந்த கிளாஸ் போடுறது. ஓரளவிற்கு அந்த ஜோதிட நுட்பங்கள் தெரிந்திருந்தா எளிமையா இருக்கும் பலன் எடுக்கிறது. அதுக்காக தான் அதுக்கப்புறம் போடக்கூடிய வகுப்பா இருக்கிறது. ஜோதிட நுட்பங்களை பயன்படுத்துவோம், ஆனால் அந்த முறைகள் இல்லாம மற்ற முறைகள்ல பயன்படுத்துவோம். இதை அதான் ஜாமக்குள்ள புரியுதுங்களா? இதுல சந்தேகங்கள் ஒண்ணும் இல்லையா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாமா? தர்மடிக்காம போயிடலாமா? வாழ்த்துகள். ரைட். இப்ப அடுத்து இந்த ஜாமக்கோள் ஆருடம் அப்படிங்கிற வகுப்புல முதல் பகுதி என்னன்னா ஜாமக்கோள் ஆருட சக்கரம் கணித்தல், அல்லது ஜாமக்கோள் ஆருட அந்த ராசி கட்டம் அமைத்தல், அல்லது ஜாமக்கோள் ஆருட பிரசன்ன ஜாதகம் அமைத்தல் அப்படிங்கிறத எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? மிக முக்கியம் என்ன அப்படின்னா இந்த ஜாமக்கோள் ஆருட ராசி சக்கரம் கணித்தல் தான். இதை துல்லியமா கணிச்சுட்டீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்வியும் பலதுரைக்கும் முறைகளும் மிக எளிமையானதாக இருக்கும். மிக துல்லியமான பலன்களையும் உங்களால் என்ன பண்ண முடியும், எடுத்துரைக்க முடியும். புரியுதுங்களா? மெயினா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட நுட்பங்களை கொண்டு மிக துல்லியமா பலனுரைக்கக்கூடிய நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுக்கு மெயின் பார்ட், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், வெரி ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இந்த ஜாமக்கோள் ஆருட சக்கரத்தை துல்லியமாக நிர்ணயம் செய்து கணக்கீடு செய்து அடைவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஜாமக்கோள் ஆருட பலன்களை எடுத்துரைக்கிறதுக்கான மிக முக்கியமான டூல், ஒரு அடிப்படையே என்னன்னா அந்த ஜாமக்கோள் ஆருட சக்கரம் தான். இந்த ஜாமக்கோள் ஆருட சக்கரத்தை வரையறதுக்கு, நிர்ணயம் செய்யறதுக்கு, கணக்கீடு செய்யறதுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை அடிப்படையா வச்சுதான் என்ன இருக்கும் உங்களுடைய பலனுரைக்கும் நேரமும் அமையும். நீங்க ரொம்ப இந்த கட்டம் போடுறதுல, ஜாத ஆருட சக்கரம் அமைக்கிறதுல ரொம்ப தாமதமான ஒரு நிலையை ஏற்படுத்துறீங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஜாமக்குள் ஆறுட சக்கரம் கணிக்கக்கூடிய விஷயத்தை மீண்டும் 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 போட்டு 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 பார்க்கணும். புரியுதுங்களா? அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், மிக அதிகமான ஒரு அனுபவம் கிடைச்சிரும். அது ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய பலன்கள் மிக துல்லியமானதாக இருக்கும். புரியுதுங்களா? ரைட். இந்த ஜாமக்கோள் ஆறுட சக்கரம் கணிப்பதற்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன நுட்பங்கள் தேவை, எதை எதை கணக்கிட வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஜாமக்கோள் நேரம். முதலே பார்த்தோம் ஜாமங்களை பகல் இரவா பிரித்து எட்டெட்டு ஜாமங்களாக பிரித்து 16 ஜாமங்களை கொண்டது ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம், தெளிவாக பார்க்க போறாங்க. அதே மாதிரி இரண்டாவது ஜாமக்கோள் கிரகங்கள், நம்ம ஜோதிடத்தில் படிக்கக்கூடிய கிரகங்கள் அல்லாமல் ஜாமக்கோள் கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்துடைய வரிசை என்ன, அது எப்படி நகருது, அது சார்ந்த விஷயத்தை பார்க்க போறோம். மூணாவது நான் சொன்ன ஆருடம். ஆருடம் என்றால் ஒருத்தர் வந்து எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ, எந்த நேரத்தில் வந்திருக்கிறாரோ, அதுதான் இறைவன் உங்களுக்கு குறிகாட்டக்கூடிய விஷயம். அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா பலனும் எடுக்க போறோம். புரியுதுங்களா? அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து உதயம். உதயம் என்பது நம்ம ஜோதிடத்துல லக்னம் கணிக்கிற மாதிரி இந்த ஜாமக்கோள்ளி ஒரு லக்னம் கணிப்போம், அதற்குரியது. அதுக்கடுத்து கவிப்பு. கவிப்புன்னு சொல்றது ஒருவருடைய பிரச்சனைகள், நஷ்டங்கள், இதெல்லாம் குறிகாட்டக்கூடியது. அதையும் பின்னாடி படிக்க போறோம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பிரசன்னம் பார்க்கின்ற நாளின் கோச்சார நிலைகள் தெரிய வேண்டும். நீங்க என்ன பண்ணலாம், பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்க உள்ள கோச்சாரத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஏழாவது மாந்தி கணிதம். மாந்தி கணிதம் என்பது மிக முக்கியமானது. மாந்திகள் இல்லாமல் தோஷங்களே இல்லை, மாந்திகள் இல்லாமல் மரணங்கள் இல்லை, மாந்திகள் இல்லாமல் விபத்துக்கள் இல்லை. அப்ப எல்லா விதமான கெட்ட விஷயத்திற்கும் யார் மிக முக்கிய தொடர்பு பெறுகிறார், மாந்தி. எப்பொழுதுமே மாந்தியானது பிரசன்ன ரீதியாக நம்ம பலன்கள் உரைக்கும் போதுதான் அது மிக துல்லியமான விஷயங்களை எடுத்துரைக்கும். அப்ப மாந்தியை வந்து நம்ம மெயினா எதுக்கு பயன்படுத்தணும், பிரசன்னம் ஆருடம் சார்ந்த விஷயங்களுக்கு மிக துல்லியமாக நம்ம பயன்படுத்த வேண்டும்.
இதற்கு முன்னாடி எடுத்த வகுப்புல தாம்பூல பிரச்சன வகுப்புலையும் மாந்தியை எடுத்து நம்ம போட்டுக்கணும்னு சொல்லியிருந்திருப்போம். மாந்தி அடிப்படையை வச்சு சொல்லியிருந்திருப்போம். கணக்கீடு செஞ்சிருக்க மாட்டோம், மாந்தி எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்போம். பலன் கூறும்போது கணக்குல எடுத்துட்டு கணக்கீடு செய்ய மாட்டோம். அதுல அதுல நீங்க வந்து நீங்க கணக்கீடு பாத்தீங்கன்னா உங்க பஞ்சாங்கத்திலேயே மாந்தி அந்த எந்த ராசியில இருந்து போடுவாங்க, அந்த மாந்தி எடுத்து பலன் சொல்லணும். இந்த மாதிரி தோஷங்களை கண்டறிவதற்காக நீங்க நல்ல திரும்பி படிக்க பிடிச்சி புக்கு படிச்சு பாருங்க. அதில் மாந்தியோட தொடர்பு இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்னு போட்டிருக்கேன் நான். இப்போ மாந்தினா உங்கள் ஜாதக கட்டத்தில் 9 கிரகங்கள் மட்டுமல்லாமல் மாந்தியும் குறிப்பிட்டிருப்பார்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தில் நிறைய போட்டிருக்காங்க, அதோடு சேர்ந்து யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோலாம் போட்டிருக்காங்க. அது தேவையில்லை, மாந்தி கட்டாயம் தேவை. அதுவும் பிரசன்ன ஜாதகத்திற்கு சோழி பிரசன்னம், அஷ்டமங்கள பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆருடம், ஜாமக்கோள் ஆருடம், இது சார்ந்த அத்துணை விதமான விஷயங்களுக்கும் என்ன வேணும், மாந்தி வேணும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி கணிதம் செய்வது அப்படிங்கிறத நம்ம ஜாமக்கோளுக்குன்னு உள்ள கணித ரீதியை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 7 விஷயங்களையும் மிக தெளிவாக புரிந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜாதகம் கணித்தீங்கன்னா அது பேர் தான் ஜாமக்கோள் ஆறுட சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது ஜாமக்கோள் ஆறுட ஜாதகம், ஜாமக்கோள் ஆறுட பிரசன்ன ஜாதகம் அப்படின்னு எதாவது நாளைக்கு பேர் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரியான ஒரு நிலையைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். ரைட். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஜாமக்கோள் நேரங்களை நம்ம ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கிறோம். ஜாமங்கள் பண்டைய காலத்தில் ஒரு பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் 3/4 நாளிகைன்னு சொல்லி 3/4 நாளிகை என்பது இந்நாள் கணக்குக்கு 1.5 மணி நேரம், இந்த மாதிரி 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமாக ஒவ்வொரு ஜாமங்களையும் பிரித்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்படி பிரித்த அந்த ஜாமம் ஒரு ஜாமம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு ஜாமத்துடைய அளவு எவ்வளவு, 1.5 மணி நேரம், 1.5 நாளிகையில் சொன்னால் 3/4 நாளிகை. அதனாலதான் நம்ம முகூர்த்தங்கள்ல இருந்து எல்லாமே 1.5 மணி நேரம் நம்ம சொல்லுவோம். முகூர்த்தம், ராகுகாலம், யமகண்டம், இது சார்ந்த அத்துணை விதமான விஷயங்களையுமே நம்ம என்ன சொல்றோம், 1.5 மணி நேரம் தான் கணக்கு சொல்லுவோம். அதற்கான காரணம் இதுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த ஜாமம், ஜாமம் என்பது 1.5 மணி நேரத்தை கொண்டது. அப்ப 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமா பிரிச்சோம்னா பகல்ல 8 ஜாமங்கள், இரவுல 8 ஜாமங்கள். ஆக ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமங்கள் இருக்கு, 16 ஜாமங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த 16 ஜாமங்களையும் நம்ம என்ன பண்றோம், எப்படி ராசிகள்ல அடைவு செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஜாமங்களை ராசி கட்டத்தில் எப்படி அடைக்கிறது, ஏன்னா ராசி கட்டத்தில் எந்த ஜாமங்கள் எந்த இடத்துல இருக்கும்னு ஒரு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அந்த கிரகங்கள் நகர்வு எந்த நேரத்தில் வந்திருக்காரு, எந்த ஜாமத்தில் அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு நம்மளுக்கு தெரியும். புரியுதா? அதனால இதை தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இருக்கு, உங்களுக்கு ரஃபாக தெரியும் பகல் பொழுது எவ்வளோ இருக்கு, 8 ஜாமங்கள் இருக்கு, இரவு பொழுது 8 ஜாமங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் 1.5 மணி நேரம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதை நம்ம என்ன பண்ண போறோம், ராசி கட்டத்தில் கொண்டு போய் அடைவு செய்ய போகிறோம். அதுதான் நம்ம கணக்கீடுகளாக எடுத்திருக்கிறோம். அதாவது 12 மணி நேரத்தை 8 ஜாம பிரிச்சிருக்கிறோம். இந்த ராசிக்கள் ராசிகள்ல இருக்கக்கூடிய ஸ்திர ராசிகளை தவிர்த்து ஸ்திர ராசிகள் எது, ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இது நான்குமே ஸ்திர ராசிகள். ஏன் சார் ஜாமக்கோள்ல ஸ்திர ராசிகளை தவிர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்திர ராசிகளுக்கு முழுமையாக இயங்கக்கூடிய தன்மை இல்லை. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதனாலதான் எந்த கிரகமுமே ஸ்திர ராசிகளில் உச்சமோ நீசமோ அடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்திர ராசிகளுடைய இயக்கம் மிக குறைவானது, இயங்காமல் இருப்பது. அப்போ ஒரு இயங்காத ஒரு ராசி பெரிய பலன்களை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஜாமக்கோள் ஆருடத்துல என்ன பண்ணுவோம், ஸ்திர ராசிகளை தவிர்க்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்கணும் நீங்க ஜோதிடர்கள், என்ன கேட்கணும், சார் ரிஷபராசியில வந்து சந்திரன் உச்சம் பெறுகிறாரே அது ஸ்திர ராசி தானே அப்படின்ற கேள்வி கேட்கணும். அந்த ஸ்திர ராசியில சந்திரன் 3 பாகையிலேயே உச்சமடைந்து விடுவார், 3 டிகிரிக்குள்ளேயே உச்சமடைந்து விடுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த 3 டிகிரிங்கிறது சராசரியா பார்த்தா மேசரா சரராசியோடு சேர்ந்த ஒரு தன்மையைத்தான் பெற்றிருக்கும். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பிரிவுகளா பிரிக்கிறீங்க அப்படின்னா, மேசராசியினால பிரிக்கிறீங்க, ரிஷபராசியினால பிரிக்கிறீங்க, மிதுன ராசியினால, 12 ராசிகளையும் 4 பிரிவுகளா பிரிச்சிங்கன்னா
நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திர ராசிய முதல் இரண்டு பகுதிய சரராசியோடையும் அடுத்த ரெண்டு பகுதிய உபயராசியோடையும் நம்ம என்ன பண்ணிடணும், சேர்த்துக்கணும். அப்ப ஸ்திர ராசிங்கிற ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இமேஜின் பண்ணணும். பிற்காலத்துல நீங்க ஜோதிட கணிதம் செய்யும் பொழுது கிரகங்கள் எந்த ராசியில இருக்குன்றது அந்த நேரம் பார்த்து பண்ணிக்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இப்ப இந்த ஸ்திர ராசி இருக்கு, உப ரிஷபராசி இருக்கு. ரிஷபராசியினுடைய முதல் இரண்டு பகுதிகள், முதல் 15 பாகைகள் எதோட சேர்ந்திருக்கான், மேசத்தோடு சரராசியோடு சேர்ந்துடும். அடுத்த 15 பாகைகள் மிதுனத்தோடு சேர்ந்துடும், உபயராசியோடு சேர்ந்துடும். அதே மாதிரி சிம்மத்தை எடுத்தீங்கன்னா முதல் 15 பாகைகள் எதோடு சேர்ந்துடும், சரராசியோட கடகராசியோடு சேர்ந்துடும். அடுத்த 15 பாகைகள் எதோடு சேர்ந்துடும், கன்னியோடு சேர்ந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி விருச்சகத்தை எடுத்தீங்கன்னா முதல் 15 பாகைகள் எதோடு சேர்ந்துடும், துலாத்தோடு சேர்ந்துடும். அடுத்த 15 பாகைகள் எதோடு சேரும், தனுசோடு சேரும். அதே மாதிரி கும்பத்தை எடுத்தீங்கன்னா முதல் 15 பாகைகள் எதோடு சேரும், மகரத்தோட. அடுத்த 15 பாகைகள் மீனராசி உபயத்தோடு சேரும். அப்ப அந்த மாதிரி ஸ்திர ராசிகள்ல நம்ம என்ன பண்றது, கிரகங்களை அடைப்பதில்லை. புரியுதுங்களா? ஏன்னா ஸ்திர ராசிகளுடைய இயக்கம் மிக குறைவானது. அதனால ஜாமக்கோளாரிடத்தை ஸ்திர ராசிங்கிறதே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த 8 ஜாமங்களையும், மொத்தம் எத்தனை ராசி இருக்கு, 12 ராசி. புரியுதா புரியலையா? எத்தனை ஜாமங்கள் இருக்கு, மகள் பொழுது மட்டும் 8 ஜாமங்கள் தான் இருக்கு. அப்ப எத்தனை வேணும்னா 4 வேணும். அந்த 4 என்ன பண்ணிட்டோம், ஸ்திர ராசின்னு விளக்கிட்டோம். புரியுதா? அப்போ 8 ஜாமங்களை கரெக்டா 8 ராசியில உங்களால என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 4 ராசிகளான ஸ்திர ராசிகளை விளக்கிடுறோம். புரியுதுங்களா? இப்ப பகல் பொழுது அப்படிங்கிறது ஒரு தோராயமா காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மணில இருந்து ஒவ்வொரு 1.5 மணி நேரமா நம்ம பிரிச்சுக்கிட்டு வர்றோம். ஈவினிங் 6 வரைக்கும் பகலுக்குரிய 8 ஜாமங்கள். அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் உள்ள அந்த இரவு பொழுதை என்ன பண்றோம், 8 ஜாமங்களை 1.5 மணி நேரமாவே பிரிச்சுட்டு வந்து நம்ம எப்படி அடைவு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனத்துல ஆரம்பிக்கிறோம். எங்க ஆரம்பிக்கிறோம், மீனத்துல ஆரம்பிக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம மத்த ஜோதிட ரீதியா எங்க ஆரம்பிப்பீங்க, மேஷத்துல ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த ஜாமக்கோள்ல எங்க ஆரம்பிக்கிறீங்க, முதல் ஜாமத்தை எங்க அடைவு செய்ய வேண்டும் என்றால் மீனராசியில் அடைவு செய்ய வேண்டும். அதான் போட்டிருக்கேன் பகல் ஜாமங்கள்னு போட்டு, காலை 6 to 7